கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் வெற்றிகரமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வலம் வந்தாரு. பல ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் இவருக்கு வெற்றியையும் வாங்கி தந்திருக்கு. இதனாலேயோ என்னவோ இவருடைய மகன் சண்முக பாண்டியன் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுதே சகாப்தம் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ல இன்ட்ரடியூஸ் ஆறாரு. இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட்ல பவர் ஸ்டாரும் இருக்கிறதுனால காமெடி கொஞ்சம் அதிகமா இருக்குமோ அப்படின்னு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா படத்தினுடைய கதையின் பிரகாரம் சண்முக பாண்டியன் ஒரு கிராமிய கேரக்டர்ல இருந்து அவரு மலேசியாவுக்கு கிளம்பி போறாரு. அங்க ஏமாற்றப்பட்ட இந்தியன்ஸை திருப்பி இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வராரு. ஆக்ஷனுக்கும் காமெடிக்கும் கொஞ்சமும் குறைவே இல்லாத சகாப்தம் திரைப்படத்துல இருந்து ஒரு சில சீன்ஸ், கூடவே சண்முக பாண்டியன் சகாப்தம் திரைப்படத்தை பத்தி அவருடைய வியூஸ் ஷேர் பண்றாரு, அதையும் பார்ப்போம். இல்ல எனக்கு எப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய சேனல்ஸ் தான். ஏன்னா இப்போ வந்து ஆடியன்ஸ் என்னை எப்படி பார்ப்பாங்கன்னா அப்பாவோட 100வது படத்தோட தான் என்ன கம்பேர் பண்ணி வச்சு பார்ப்பாங்க. ஸோ அப்பாவோட அந்த கேப்டன் பிரபாகரை கம்பேர் பண்ணி தான் என்னை இந்த படம் வச்சு பார்ப்பாங்க. எனக்கு கண்டிப்பாக இது ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான், ஆனால் அதை பிரேக் பண்ணி நான் வரணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு அதான் நான் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா கண்டிப்பாக பேட் கிரிட்டிக்ஸும் இருக்கும், குட் கிரிட்டிக்ஸும் இருக்கும், எதுவாக இருந்தாலும் டேக் இட் ஈஸின்னு தான் நான் ஆரம்பித்தேன். ப்ளஸ் நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லாதனால எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பூஜை அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு டைலாக் கொடுத்தாங்க, அந்த டைலாக் கொடுத்துட்டு பேசணும் நாங்கள். அப்போ சத்யராஜ் சார், வேறு பிரபு சார் எல்லாருமே சுற்றி இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடு. எனக்கு ஃபஸ்ட் டைம் கேமராக்கு முன்னாடி போய் எனக்கு வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை. வயிற்றுல ஒரே பட்டர்ஃப்ளைஸ், எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு எதுவும் புரியலை. அப்போது வந்து அண்ணன் வந்து கிளாப் போர்டு வச்சுருந்தாங்க, அப்போ ரெடி ஆக்ஷன் அப்படின்னோடனே அந்த செகண்ட் எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. டைலாக் சொன்னேன், முடித்தேன், திருப்பி கட்டினோடனே திருப்பி எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. ஆனால் அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் இல்லை, அது ஏன்னு தெரியல. எனக்கு மெமரபிள்னா அப்பா கூட ஒரு சீன் பண்ணியிருக்கேன், ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப இது, ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க அது பண்ணணுன்ட்டு, அவங்களால பண்ண முடியல. எனக்கு லக் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஓகே ஆயிருக்கு. வேறு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், ஆனால் அது அப்பப்போ பண்ணமும் ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து டூப் பண்ணி காட்டும்போது பயமாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு 50 feet பில்டிங்லேருந்து மேலேருந்து கீழே குதிக்கணும் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தேன் மாஸ்டர் பண்ணுறியா, நானும் சரி ஓகே அப்படின்ட்டு குதிச்சிட்டேன். அப்பா ஃபைட் சீன், எனக்கு ஃபைட் சீனு எப்படின்னா அப்பா அவங்க ரெடி ஆக்ஷன் ஒன்று, அப்பா டக்கு 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 டக்குன்னு முடிச்சிட்டாரு. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு புரியல. அப்புறம் சரி அப்பா பார்த்து சிரித்தார். நான் வந்து சரி ஓகே நான் வந்து ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படின்னு ஸ்லோவாக ட்ரெயின் பண்ணி அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவலுக்கு வந்தோம்.